வணக்கம், நான் தினேஷ்குமார் ரவீந்திரன், ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கிள்ஸ்லேருந்து. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து யூப்ரோ இன்டர்நேஷ்னலோட பாப்பிங் ராட்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூப்ரோ இன்டர்நேஷ்னலுக்கு இப்போ இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு மூணு மாடல்ஸ் யூப்ரோவிலேருந்து வந்திருக்கு. யூப்ரோவில் ஓஷியன் ப்ளூன்னு ஒரு மாடலு, ஜான் கிங் ஒரு மாடல், இன்னொன்று ப்ளூ வெரோன்றது ஒரு ட்ராவல் கான்செப்ட். ஒரு ஃபோர் பீஸ் பாப்பிங் ராட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ஹெவி பாப்பிங் ராட், லைட் பாப்பிங் ராட் அண்ட் ட்ராவல் பாப்பிங் ராட், ஒரு மூணு சீரீஸ் ஆஃப் இது கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா சைஸ் ஆஃப், நீங்கள் லைட் பாப்பர்லேருந்து ஹெவி பாப்பர்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா செக்ஷன்லேயும் இப்போ பாப்பிங் ராட் இருக்குது. ஸோ இப்போ அந்த பாப்பிங் ராட்ஸ் பற்றி நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து பாப்பிங் ராட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து யூப்ரோன்னு ஒரு பிராண்டுக்கு இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கோம். ஸோ பாப்பிங் ராட்ஸ், ஸ்பின்னிங் ராட்ல நீங்கள் பாப்பிங் பாப்பர்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்கலாம். ஸோ ஒரு சின்ன பாப்பராக இருந்தால் யூஸ் பண்ணலாம். ஒரு 70 கிராம்ஸ் மேலே நீங்கள் ஒரு பாப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்பின்னிங் ராட்ஸில் அதை யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக பாப்பிங் ராட்ஸோட பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ராட்ஸோட ஹெவியாக இருக்கணும். ஏன்னா நம்ம அது பாப் பண்ணும்போது அந்த மொத்த ஃபோர்ஸும் அந்த டிப்பில் தான் வந்து இதுவாகும். அதனால் ஸ்பின்னிங் ராடோட பாப்பிங் ராட்ஸோட டிப்பு வந்து எப்பயுமே ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த கைட்ஸ்லேருந்து அந்த பிளாங்க்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்பின்னிங் ராடு ஒரு 220 கிராம்ஸ் 250 கிராம்ஸில் ஸ்பின்னிங் ராட் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாப்பிங் ராட்ஸ்லாம் எப்பயுமே ஒரு 300 to 350 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இப்போ யூப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹெவி பாப்பிங் ராட்ஸும் இருக்குது, லைட் பாப்பிங் ராட்ஸும் இருக்குது, அது இல்லாமல் ட்ராவல் பாப்பிங் ராட்ஸ். அதாவது ட்ராவல் பாப்பிங் ராட்ஸ் வந்து ஃபோர் பீஸ் ராட்ஸாக வரும். ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம். கரெக்டாக டீட்டெயில்ஸ்லாம் ஓகே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து யூப்ரோவில் ஓஷியன் ப்ளூன்னு ஒரு மாடலு. இது வந்து ஹெவி பாப்பிங் ராடு. ஸோ ஹெவி பாப்பிங் ராட்னால் நம்ம மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணலான்னா ஆஃப் ஷோரில். ஒரு நீங்கள் ஒரு போட்டில் போயிட்டு பெரிய பெரிய பாப்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 100 கிராம்ஸ் மேலே இருக்கிற பாப்பர்ஸ் எது யூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி பாப்பிங் ராட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 7.8, பி லைன் பார்த்தீங்கன்னா 6 to 10 வரைக்கும் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லியோர் வந்து இதில் நீங்கள் 280 கிராம்ஸ் லியோர் வரைக்கும் காஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் இது புரிஞ்சுக்கலாம் இது எவ்வளோ ஹெவியான பாப்பிங் ராட்னு. ஸோ லியூர் ரேட்டிங் வந்து நீங்கள் 280 கிராம்ஸ் பாப்பர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பிளாங்க்ஸ்லாம் நார்மல் ஸ்பின்னிங் ராட்ஸோட கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். நல்லா இது கொடுத்துருக்காங்க, ஹேண்டில்ஸு எல்லாமே ஃபியூஜி ஆக்சசரிஸ் தான். இதில் ஃபியூஜி ரீல் சீட்டு, ஃபியூஜி கைட்ஸு, அல்கனைட் கைட்ஸ் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ லைஃப் ஆஃப் த கைட்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ ஆஃப்ஷோர் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பாப்பர்ஸ் காட்டுறேன், இப்போ உங்களுக்கு ஃபோட்டோஸ் வரும் பின்னாடி. ஸோ நீங்கள் ஃபீடில் இந்த மாதிரி ஒரு 135 கிராம்ஸ் பென் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபீடில் 150 கிராம்ஸோ இல்லை 180 கிராம்ஸோ. ஸோ அந்த மாதிரி எந்த ஹெவி பாப்பர்ஸும் நீங்கள் இதில் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஆஃப்ஷோரில். ஸோ இப்போ நீங்கள் பிக் கேம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபரபுளான ராடு. சப்போஸ் நீங்கள் ட்ராலிங் போகணும் அப்படின்னு நினச்சா கூட சப்போஸ் நீங்கள் இந்த ராடே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராலிங்க்கு நம்ம இது ஃபிஷிங்க்கு தாராளமாக நீங்கள் இதை ட்ராலிங் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே யூப்ரோ ஓஷியன் ப்ளூ தான். பட் ஆனால் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பி லென்த் வந்து 8.1 இன்சஸ், 8 feet 1 inches இது. இது பி லைன் ரைட்டிங் வந்து 4 to 8. ஸோ அதோட கொஞ்சம் லைட்டரான ராட் இது. இது ஹெவி பாப்பிங் ராட் தான், ஆனால் அதோட கொஞ்சம் லைட்டர் இது இருக்கும். ப்ளஸ் இதில் 230 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் லியூர்ஸ் காஸ் பண்ணலாம் பாப்பர்ஸு. ஸோ பாப்பர்ஸ், ஸ்டிக் பைட்ஸு எதுனாலும் நீங்கள் இந்த ராட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு ஸ்டடியான ராடு, எல்லாமே ஃபியூஜி ஆக்சசரிஸ் தான். ஃபியூஜி ரீல் சீட்ஸு, ஃபியூஜி ஆல்கனைட் கைட்ஸு எல்லாமே. ஸோ ரொம்ப ப்ராமிசிங்கான ராட்ஸ் இது. ஸோ இந்த ராடையும் நீங்கள் கொஞ்சம் வியூ பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஹெவி பாப்பிங் ராட்ஸு.
ஸோ நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹெவி நீங்கள் ஆஃப்ஷோர் போனாலும் சரி, இல்லை பெரிய பெரிய பர்பஸ் யூஸ் பண்ணனா அந்த மாதிரி பாப்பிங் ராட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் வந்து லைட் பாப்பிங் ராட்ஸ். லைட் பாப்பிங் ராட்ஸ் இப்போ யூ ப்ரோவில் இந்த மாடல் வந்து யூ ப்ரோ ஜாயின் கிங். ஸோ இதுலேயும் ரெண்டு வெர்ஷன்ஸ் இருக்குது. 7.9 ஃபீட்டில் ஒன்று இருக்குது, 7.6 ஃபீட்டில் ரெண்டு வெர்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து 7.9. ஸோ இதோட லைன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பிஇ 3 to 6. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 to 8, 6 to 10 அந்த பிஇ ரேட்டிங்கில் இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிஇ 3 to 6. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 to 120 கிராம்ஸ் வரைக்கும் இந்த ராட் காசு பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 to 120 கிராம்ஸ்னால் நீங்கள் இப்போ வந்து லைக் இப்போ ஷோர்லேருந்து எதாவது பாப் பண்ணுறீங்க, இல்லை ஜெட்டிஸ்லேருந்து எதாவது பாப் பண்ணுறீங்க, அப்போ ஒரு 100 கிராம்ஸ் பாப்பர் பண்ணுறீங்க, இல்லை 75 கிராம்ஸ் பாப்பர் பண்ணுறீங்கன்னா கூட இந்த இதில் தாராளமாக பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த ராட்ஸோட இது இன்னும் லைட்டராக இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும். ஸோ நீங்கள் அந்த ராட்ஸில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் ரீல்ஸாக யூஸ் பண்ணுவீங்க ஹெவி இதில். இதில் வந்து நீங்கள் சின்ன சைஸ் ரீல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6000 சைஸு, ஒரு 8000 சைஸ் கீழே இருக்க ரீல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ராட்ஸில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 10,000, 14,000, 18,000 அந்த மாதிரி ரீல்ஸ் தான் அதில் யூஸ் பண்ணுவோம் ஹெவியாக இருக்கிறதுனால. ரீல்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ இது வந்து யூ ப்ரோ ஜாயின் கிங்கு லைட் பாப்பிங் ராட் இது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஃபியூஜி ரீல் சீட் தான் இதுலேயும். அண்ட் கைட்ஸ் வந்து ஃபியூஜி கிடையாது, பட் யூப்ரோவோட அவங்களோட ஓன் கைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நல்லாயிருக்கு கைட்ஸு. நான் இந்த ராடை பர்சனலாக நான் 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதே ராடை. இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்லை. நிறையா ஃபிஷ் பிடிச்சிருக்கேன் இந்த ராடில். ஸோ சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான மாடல் இது யூப்ரோ ஜான் கிங். ஸோ இது வந்து யூப்ரோ ஜான் கிங்கோட நெக்ஸ்ட் வெர்ஷன். இது வந்து லைட்டர் வெர்ஷன் இது. அதோட இது வந்து பி ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பி 2 to 4. ஸோ இதில் வந்து நீங்கள் காஸ்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 28 to 90 கிராம்ஸ். ஸோ இது என்ன தான் லைட் பாப்பிங் ராடாக இருந்தாலும் நீங்கள் இது வந்து ஒரு ஸ்பின்னிங் ராடாகவே தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்டு நீங்கள் சின்ன பாப்பர்ஸ் ஒரு 30 கிராம் பாப்பராக இருந்தாலும் சரி, ஒரு 70 கிராம் பாப்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக இதில் காஸ்ட் பண்ணலாம். நல்ல பிளாங்க் இது. ஸோ ஃபியூஜி சீட்டு, ஆனால் ஃபியூஜி கைட்ஸ் கிடையாது, பட் ஆனால் நல்ல குவாலிட்டியான கைடு இதுவும். நீங்கள் இது வந்து நீங்கள் பாப்பிங்க்கு யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ட்ராலிங்க்கு போகணுனாலும் நீங்கள் ஈஸியாக இதை ட்ராலிங்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம சப்போஸ் ஒரு ஹால்கோலேஸ் அப்புறம் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப டீப் டைவர் இல்லாமல் நார்மலால எல்லா ஸ்டாண்டர்டான ட்ராலிங் லீவ்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ராடோட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு 6000 சைஸ் ரீலோ இல்லை 5000 சைஸ் ரீல் பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் காசு பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் காசு பண்ணலாம் நீங்கள். அப்புறம் ராடு ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஒரு 250 கிராம்ஸ்குள்ளே தான் இருக்குது இந்த ராடு. நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ராடையும் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து யூப்ரோவில் ப்ளூ ஹெரான் போர்ட்டபிள் சீரீஸ். போர்ட்டபிள் சீரீஸ்னால் ட்ராவல் சீரீஸு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது லைட் பாப்பிங் ராட். இது வந்து 4 பீஸில் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயா ட்ராவல் போகும்போது கூட எங்கேயா எடுத்துகிட்டு போனால் இது கேஸோடு தான் வருது இது. ஸோ பார்க்கலாம் ப்ளூ ஹெரானோட கேஸ் இது தான். ஸோ நீங்கள் உங்கள் ராட் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் ட்ராவலில் இருக்கும் போது நீங்கள் கார்லேயோ இது இல்லை ஃப்ளைட்டில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் நீங்கள் ஈஸியாக அதை ட்ராவல் எடுத்துகிட்டு போக முடியும். எங்கேனாலும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராடு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ப்ளூ ஹெரான் வந்து 7.9 இன்ச்சஸ் இது, பி 3 to 6. அண்ட் காஸ்டிங் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 120 கிராம்ஸ். ஸோ நீங்கள் இதை ஸ்பின்னிங் ராடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாப்பிங் ராடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஆன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பாப்பர்ஸ்லாம் காஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ராடு இது. நீங்கள் லியோர்ஸும் காஸ்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ ராடை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு காட்டுறேன்.
சொல்லணும்னா இப்போ யூப்ரோ இன்டர்நேஷ்னலோட பாப்பிங் ராட் ரேஞ்சஸ்லாம் பார்த்தோம். ஹெவி பாப்பிங் ராடு, லைட் பாப்பிங் ராட், ட்ராவல் பாப்பிங் ராட், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாப்பிங் ராட்ஸ் இப்போ வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அதுலேயே டிஃப்ரெண்ட் வேரியேஷன் பிஇ நம்பர்ஸ்லாம், பிஇ 6 to 10 ஒன்று, பிஇ 6 to 8 ஒன்று, ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இதில் வச்சுருக்கோம் நம்ம. பிஇ 3 to 6 இருக்குது, பிவி 2 to 4 இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ரேஞ்சில் உங்களுக்கு என்ன மாதிரி ரீல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாப்பிங் ராட்ஸும் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் எடிஷனில் வந்து எபிசோடில் வந்து நம்ம வெறும் ராட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், பாப்பிங் ராட்ஸ் பற்றி. ஸோ பாப்பிங் ராட்ஸுக்கு என்ன மாதிரி ரீல்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி லைன்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி லீடர்ஸ் யூஸ் பண்ணணும், அண்ட் என்ன மாதிரி எந்த ராடுக்கு எந்தெந்த மாதிரி பாப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம கிட்டே இருக்கிறதுலன்றதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.